ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா பேசுகிறேன். என் அன்பு குழந்தையே, உனக்கு பலமுறை தியானத்தை பற்றி எடுத்து கூறிவிட்டேன், ஆனால் நீ இதுவரை முயற்சி செய்யவே இல்லை. அதன் மூலம் உன்னால் பல கர்ம வினைகளை குறைக்க முடியும். என் அன்பு தங்கமே, உன்னால் அரை மணி நேரம் தியானத்தில் இருக்க முடியாவிட்டாலும் 5 நிமிடமாவது நீ தியானம் என்ன நினைத்து செய். இதனால் உன் வினைகள் வெகுவாக குறையும். நீயே அதை உணர்வாய். இதனால் உனக்கு மன அமைதியும் வாழ்க்கையில் உயர்வும் கிடைக்கும். என் அன்பு செல்லமே, உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகள் எல்லாம் நான் கடந்துவிட்டேன். என் அன்பு தங்கமே, நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்கி கொண்டு இருக்கிறாய். என்னை எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையுடன் பொறுமையுடன் ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய் எல்லாம் நான் அறிவேன். நீ யாருக்காக வணங்கிக் கொண்டிருக்கிறாயோ அவர்களுக்கும் நன்மைகளே நடக்கும். உன் நம்பிக்கை ஜெயிக்கும். அந்த நாளை நீ காணப்போகிறாய். என் அன்பு செல்லமே, நீ உலகத்தை புரிந்து கொண்டு உன் பாதையில் சென்று முன்னேறு. என் அன்பு தங்கமே, நீ யாரிடம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய், அவர்கள் உன்னிடம் யார் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சிந்திக்காதே. அதையெல்லாம் நான் அறிவேன். இவையெல்லாம் உன்னை சோர்வடைய செய்யக்கூடிய மாயை. இதை கண்டு மனம் வருந்தாமல் இன்னும் உறுதியோடு என்னை பற்றி கொண்டு என்னுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு முன்னேறு. அன்பு செல்லமே, அல்லாஹ் மாலிக். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் சாய் மகேஷ்.